ஜபித்து ஆரம்பிப்போம் பரலோப்பிதாவையோமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த மாலை வேளிலே ஜெபிக்கும்படியாக எங்களை கூட்டி சேர்த்தபடியாலும் ஸ்தோத்திரம் ஜெபிக்க எங்களை ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் தேவாவியானதாம் எங்களை கற்றுத்தருவீராக தருவீராக எங்களை நடத்துவீராக எங்களுடைய ஜீவியம் மாற்றப்படுவது மட்டுமல்லாமல் எங்களுடைய தேசம் எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய உலகம் பெரும் மாறுதல் இதன் மூலமாக கண்டடையட்டும் ஒரு ஆசீர்வாதமான நேரமாய் வந்திருக்கிறவர்கள் மட்டுமில்லை தூரத்திலேருந்து கலந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் ஆமேன் எழுபத்தி ரெண்டாவது சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்வோம் செய்து சங்கீதம் எழுபத்தி ரெண்டுக்கு திருப்பிக் கொள்ளுங்கள் முதல்ல சங்கீதத்தை வாசியா பிறகு இதை விளக்குவோம் அதன் அடிப்படையில் ஜபிப்போம் தேவனே ராஜாவுக்கு உங்களுடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உடைய நீதியையும் கொடுத்தருளும் அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார் பர்வதங்கள் ஜனத்துக்கு சமாதானத்தை தரும் மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும் ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கன் செய்கிறவனை நொறுக்குவார் சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள் புல்லறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மலையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூரலைப் போலவும் இறங்குவார் அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான் சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார் வனாந்திரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள் அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள் தர்ஷீஸின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் ஷேபாவிலும் சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள் சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள் சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார் அவர் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார் அவருடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு இருக்கும் அவர் பிழைத்திருப்பார் சேபாவன் பொன் அவருக்கு கொடுக்கப்படும் அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜபம் பண்ணப்படும் என்னாலும் ஸ்தோத்திரிக்கப்படுவார் பூமியில் மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும் அதன் விளைவு லிபனோனைப் போல அசையும் பூமியின் புல்லைப் போல நகரத்தார் செழித்தோங்குவார்கள் அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும் சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும் மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியம் உள்ளவர்கள் என்றால் வாழ்த்துவார்கள் இஸ்ரேவேலின் தேவனாயிருக்கிற கத்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவரே அதிசயங்களை செய்கிறவர் அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் சோத்திரம் உண்டாவதாக பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக ஆமேன் ஆமேன் ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும்போதே ஒரு குறிப்பு அங்கே மேலே இருக்குது ப்ராக்கெட்டில் ப்ராக்கெட்டில் இருக்க குறிப்புகள் முக்கியம் என்று சொல்லியிருக்கேன் ஏன்னா யார் எழுதினது எதுக்காக எழுதினாங்கன்ற சில விவரங்கள் சில நேரங்களில் அங்கே கொடுக்கப்படுகிறது அதுக்கெல்லாம் கவனிக்கிறோம் சாலமோனை பற்றிய சங்கீதம் அப்படின்னு தமிழில் வசதியாக அப்படி போட்டாங்க ஏன்னு சொன்னால் தாவீது எழுதின சங்கீதத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் அ சாம் ஆஃப் டேவிட்னு வரும் இல்லையா இந்த எழுபத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் முக்கால்வாசி இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா அ சாம் ஆஃப் சாலமுன்னு வரும் இதில் என்ன பிரச்சனைன்னா எவ்ரே மொழியில் இந்த ஆஃப் டேவிட் ஆஃப் சாலமன்றத டூ டேவிட் டூ சாலமன்னு மொழிபெயர்க்கலாம் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கான்டெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆஃபை டூவாக மாற்றுவாங்க டூ ஆஃபாக மாற்றுவாங்க ஆஃபுக்கும் டூக்கும் எப்படியே மொழியில் எல்லாம் ஒன்று தான் அதை அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போயிடுவோம் அதனால் சில நேரத்தில் சில குழப்பங்கள் உண்டாகிறது அப்போ இதை வச்சு தான் நிறைய பேர் இந்த சங்கீதங்களை யார் எழுதினாங்கன்றத சில நேரத்தில் ரொம்ப அப்ஜெக்ட் பண்ணுவாங்க தாவீதின் சங்கீதம்னு சொல்கிறீங்க ஆஃப் டேவிட்னு போட்டிருக்கறனால தாவீதுக்கு யாரோ எழுதியிருக்கலாம் இல்லையா டூ டேவிட்னு இருந்தால் அதுவும் கரெக்ட் தானே அப்போ தாவீதுக்கு யாரோ எழுதின சங்கீதமாக இருக்கலாம் இல்லையா அப்படின்வாங்க அப்படி பார்த்தா இது வந்து சாலமனுக்கு தாவீது எழுதின சங்கீதம் மாதிரி ஆகிடும் அப்படி இப்படியெல்லாம் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள் இதை வச்சு தான் இந்த ஆத்தர்ஷிப்பை பற்றி கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய பேர் எழுப்புவார்கள் ஆனால் இந்த சங்கீதத்தில் நாம் கவனிக்க வேண்டியது ஒரு ஒரு முக்கியமான காரியம் அது என்னென்னா தாவீது அவனுடைய ராஜ்யபாரத்துக்கு பிறகு அவனுடைய குமாரனுடைய ராஜ்யபாரம் வருகிறது அந்த குமாரனுடைய ராஜ்யபாரம் வரும்போது அதை பற்றி எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் அதனால பொதுவாக இந்த தலைப்பை வந்து ஆஃப் சாலமன் சாம் ஆஃப் சாலமன் போடாமல் சாலமனை பற்றிய சங்கீதம் போட்டாங்க சாலமனுக்கு எழுதப்பட்ட சங்கீதம்னு போடலை சாலமன் உடைய சங்கீதம்னும் போடலை சாலமனை பற்றிய சங்கீதம்னு தமிழில் வசதியாக போட்டுட்டாங்க அது ஓகே ஆனால் அந்த சாம் ஆஃப் டேவிடுன்றதெல்லாம் ச தாவிதனுடைய சங்கீதமாக தான் நினைக்கிறோம் நம்ம இல்லையா அப்படி பார்த்தா சாம் ஆஃப் சாலமன்னு போட்டிருக்கிறது சாலமனுடைய சங்கீதம் அவன் எழுதின சங்கீதமாகவே தான் இதை இன்னும் பலர் சொல்கிறாங்க இதை சரி எது எப்படி இருக்குமோ இதனுடைய இந்த சகித்துடைய முக்கியத்துவம் என்னென்னா இப்போ நான் வாசித்தபோது இதை கவனிக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது இது ஒரு சாதாரண உலக பிரகாரமான ஒரு ராஜா சாலமோன் பெரிய ஒரு ராஜா நல்லா பிரமாதமாக செய்தான் சில காரியங்கள் எல்லாம் ஆரம்ப காலத்துலேயாவது அப்படிப்பட்ட ஒரு ராஜாவுடைய ஆட்சியை விவரிக்கிற மாதிரி தெரியல அதை காட்டிலும் இன்னொரு ரொம்ப பர்ஃபெக்ட் ராஜாவுடைய ஆட்சி மாதிரி தெரியுது வாசிக்கிறதை பார்த்தா தாவீதின் குமாரனாகிய சாலமோனை பற்றி அல்ல இது வந்து தாவீதின் இன்னொரு குமார்னு இருக்கிறார் பாருங்க சாலமனை காட்டிலும் பெரியவர்னு சொல்லியிருக்க வேதம் அந்த குமாரனை பற்றி இருக்கும் இது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இதை சொல்கிறாங்க இது வந்து ஒரு மெஸியான சாம்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு மேசியாவை பற்றிய ஒரு சங்கீதம் என்று இதனால் சொல்கிறாங்க ஆனால் புதிய ஏற்பாட்டில் இந்த சங்கீதம் ஒருபோதும் மேசியாவை குறித்த சங்கீதமாக மேற்கோள் காட்டப்படவில்லை நோபடி சேரி தஸ் மிஷியானிக் ப்ராஃபஸி இந்த நியூ டெஸ்ட்மெண்ட் புதிய பாட்டில் அது அப்படி மேற்கோள் காட்டப்படவில்லை அதனால் சிலர் இல்லைன்றாங்க ஆனால் இது கண்டிப்பாக மேசியாவை குறித்த சங்கீதம் என்கிறதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது என்கிறது தான் பல பெரிய தேவதாசர்களுடைய ஒரு அபிப்பிராயமாக இருக்குது அதுக்கு என்ன காரணம் இருக்குது டெரி கிட்னர் அப்படிங்கிற ஒரு பேர் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் அவர் சங்கீதத்தை பற்றி அழகாக காமெண்டிகள்லாம் எழுதியிருக்காரு அவர் சொல்கிறாரு த நியூ டெஸ்ட்மெண்ட் நோவேர் கோட்ஸ் இட் அஸ் மெசியானிக் இது ஒரு மேசியாவின் சங்கீதம் என்று புதிய பாடம் எங்கேயும் சொல்லவில்லை அப்படி மேற்கோள் காட்டவில்லை பட் திஸ் பிக்சர் ஆஃப் த கிங் அண்ட் இஸ் ரெல் இஸ் சோ க்ளோஸ் டு த ப்ராஃபீஸ் ஆஃப் ஐஸ் லெவன் ஒன் டு ஃபைவ் அண்ட் ஐஸ் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஒன் அண்ட் சிக்ஸ்டி டூ சாப்டர்ஸ் அதாவது எங்கேயும் புதிய பாட்டில் இந்த மேசியாவின் சங்கீதம்னு சொல்லப்படாவிட்டாலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் மேசியாவை குறித்த வார்த்தைகள் ஏசாயா பதினொன்று ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் வாசனங்களில் வருது இல்லையா மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனம் அதோடு ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப அது மாதிரியே இருக்குது அது மட்டும் இல்லை ஏசையா அறுபதாம் அதிகாரம் அறுபத்தோராம் அதிகாரம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் கான்டென்ட்டு ஒரே மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருக்குது ஆகவே அவைகளெல்லாம் மேசியாவை குறித்த பகுதிகள்தான் அதாவது ஏசையா அறுபது அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு அப்புறம் ஏசாய் பதினொன்று ஒன்றுலேருந்து அஞ்சு இதெல்லாம் மேசியாவை குறித்த பகுதிகள் என்றால் இதுவும் மேசியாவை குறித்த பகுதியாக தான் இருக்க வேணும் போல் தெரிகிறது அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லைன்னா சொல்கிறார் பாருங்கள் லாங்குவேஜ் தட் உட் அதர்வைஸ் பி நோ மோர் தென் கோட்லி எக்ஸ்ட்ராபிகன்ஸ் மேக்ஸ் சோபர் சென்ஸ் வித் திஸ் ரெஃபரன்ஸ் இதை மேசியாவுடைய சங்கீதம்னு பார்த்தா இங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற பாஷை சொல்லப்பட்டிருக்கிற விவரங்கள் எப்படி சொல்லப்பட்டுருக்குதுன்னு பார்த்தா ரொம்ப லாஃப்டியாக சொல்லியிருக்கு ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்கு அப்படியே ஒரு பூரண ஆட்சி மாதிரி சொல்லியிருக்கு எந்த மனுஷனும் அவ்வளோ பூரணமாக ஆட முடியாது எல்லா மனுஷனுட்டியும் குறை இருக்கும் சில நல்லது செய்வாங்க சிலது கெட்டதும் நடக்கும் எல்லாமே நல்லதாக ஒன்று நடந்துடாது இந்த பூமியில் உள்ள ஆ ராஜாக்களாக இருக்கட்டும் ஆளுகிறவர்கள் யாராக இருக்கட்டும் எல்லாருகிட்டையும் நிறையவும் இருக்குது குறையும் இருக்குது ஆனால் இங்கே எந்த குறையும் இல்லை எல்லாமே நிறைவாகவே இருக்குது ரொம்ப ரொம்ப ஓவராக அது பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி தெரியுது இந்த லாங்குவேஜ் இந்த இப்படி சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் எப்போ நமக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும்னா இதை மேசியாவை குறித்ததுன்னு வாசித்திங்கன்னா தான் இது பொருந்தும் இல்லைனா இந்த பாஷையே பொருந்தாது ஏன்னா எந்த மனுஷனும் இப்படி ஒன்றும் ஆட்சி செஞ்சிட முடியாது அப்படிங்கிறார் அதை விட இன்னொரு காரியம் என்னென்னா சார்ல்ஸ் ஹார்டின் ஒருத்தர் இருக்கார் அதாவது பைபிள் டாக்டர்லாம் படிக்கும்போது ரொம்ப முக்கியமானவர் இவரை படிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க அவ்வளோ பிரமாதமாக பைபிள் டாக்டரை பற்றி எழுதியிருக்கிறார் பல்வேறு உபதேசங்களை பற்றி எழுதியிருக்கிறார் அவர் சொல்கிறாரு த செவன்டி செகண்ட் சாம் கண்டெய்ன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அன் எக்ஸால்ட் கிங் ஒரு உயர்ந்த ஒரு பெரிய ராஜாவை குறித்த ஒரு விவரம் தான் இங்கே செ எழுபத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் இருக்குது அவருடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை குறித்து அவர் ராஜ்யபாரத்தின் ஆசீர்வாதங்களை குறித்து இந்த சங்கீதம் சொல்லுகிறது அப்படிங்கிறார் தீஸ் பிளெஸிங்ஸ் ஆஃப் சச் நேச்சர் தட் இட் கோஸ் டு ஷோ தப்ஜெக்ட் ஆஃப் த சாம் பி எ டிவைன் பர்சன் இந்த ஆசீர்வாதங்களை வாசித்து பார்த்தா அந்த ஆசீர்வாதத்தின் தன்மைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது இவரே ஒரு கடவுள் போல ஒரு ஆளாக இருக்கணும் இல்லைன்னா இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறார் ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சாதாரண ஒரு ஆளை பற்றி அவருடைய ராஜ்ய பற்றி அல்ல அவருடைய ஆளுகையை பற்றியல்ல கடவுளே வந்து ஆண்டா எப்படி இருக்கும் ஒரு டிவைன் பர்சன் ஆண்டா அப்படி இருக்கும் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை சொல்லியிருக்குன்னு அவர் சொல்கிறார் சார்ல்ஸ் ஆட்சின்னு ரொம்ப பிரபலமானவர் அவர் சொல்கிறார் அஞ்சு காரியங்கள் சொல்கிறார் இதில் இருக்குதுன்னு ஒன்று இந்த ராஜ்யம் என்றென்றைக்கும் உள்ள ராஜ்யம் என்பதை சொல்லுது எந்த ஊர் ராஜாவது என்றென்றைக்கு இருக்கிறானா கிடையாது அது மாதிரி விளக்கி இந்த இந்த பாஷை தான் விளங்கலைன்றார் நீங்கள் சாதாரண ஒரு ராஜா சாலமனாக இருக்கட்டும் தாவிதாக இருக்கட்டும் எவரை பற்றி பேசினாலும் அது என்றென்றைக்கும் உள்ளதுன்னா இந்த ஆளுகிறவங்களே சில நாளைக்கு சில நாளைக்கு சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்கன்னா ரூலர் ஃபார் லைஃப்னுவான் அதுவே நான் சென்ஸ் தான் ரூலர் ஃபார் லைஃப்னு வாழ்நாள் முழுக்க ஆழ்வாராங்கிறதே சந்தேகம்தான் ஆனால் லைஃபே பெரிய சந்தேகம் இன்றைக்கி மூச்சு விட்டுட்டு இருக்கிற அழித்து போட்டுன்னு போயிட்டு அவ்வளோதான் முழு முடிஞ்சு போச்சு எல்லோரும் சாகிறவர்கள் தானே அப்போ எவரையும் வந்து என்றென்றைக்கு ஆளுகிறவர்கள் சொல்ல முடியாது அப்படி பாஷை யூஸ் பண்ணப்படுதுங்க என்றென்றைக்கு அவருடைய ஆட்சி அதனால் தான் சந்தேகப்படுறாங்க இது சாலமன் இது வேற யாரையும் சாலமனை காட்டிலும் பெரியவரை குறித்தது அது ரைட் ஒன்று அப்படி கிங்டம் எவர் லாஸ்டிங் அது என்றைக்கு உள்ள ராஜ்யம் ரெண்டாவது அது யூனிவர்சல் அது வெறும் இஸ்ரேவேலின் ராஜா என்ற மாதிரி சொல்லலை எல்லா தேசங்களையும் ஆளுவார் எல்லா ராஜாக்களும் அவர் கீழே வருவாங்க எல்லாத்தையும் ஆழ்வார்ன்ற மாதிரி சொல்லுங்கள் எல்லா ஜனங்களும் இவர் கீழே இருப்பாங்க முழு உலகத்தையும் ஆள்வாங்கன்ற மாதிரி இருக்குது எந்த ராஜா முழு உலகத்தை ஆள்றான்னு சொல்லுங்கள் கிடையாது இல்லையா அதனால்தான் சார்ஸ் ஆட்சி பாருங்க பை பைபிளில் டாக்டர் போதிகிறவர் தெரியா பிடிக்கிறார் அவர் இது கண்டிப்பாக ஒரு சாதாரண ஆளை பற்றி சொல்லியிருக்க முடியாது இந்த தாவீதாக இருக்கட்டும் சாலமானாக இருக்கட்டும் அதை விட பெரிய ராஜாவை சொல்ல முடியாது இயேசுவாக தான் இருக்கணும் என்றார் ஏன் ஆளுகிறவர் எல்லோரையும் ஆளுகிறவர் எல்லா தேசங்களையும் ஆளுகிறவர் மூணாவது பர்ஃபெக்ட் பீஸ் இவர் மூலமாக என்ன உண்டாகிறது பூரண சமாதானம் உண்டாகிறது பூரண சமாதானம் உண்டாகிறது மனுஷர் மத்தியிலே நல்லுறவு உண்டாகிறது குட் குட்வில் அமங் மென் மனுஷர் மேல் பிரியம் பூரண சமாதானம் பூரண சமாதானம் நம்ம பார்த்தோம் இல்லையா எல்லாம் நல்லா போகிறதுனால சமாதானம் இல்லை நல்லா போலனாலும் சமாதானம் அதுதான் இந்த உலகத்தில் ஆனால் அவர் வரும்போது பூரண சமாதானம் எல்லாம் நல்லா போகும் ஆகிடும் எல்லாம் இப்போ எதுவும் பர்ஃபெக்டாக இல்லை ஆனால் அவர் வந்து ஆளும்போது எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் இது வந்து உண்மையான பூரண சமாதானம் அப்படியே வந்துடும் எல்லாம் யார் இந்த காலத்தில் பூரண சமாதானம் கொண்டு என்ன எவ்வளோ நல்லா பண்ணாலும் எங்கேயாவது ஒத்த அடிச்சிக்கிட்டு இருப்பான் எங்கேயாவது ஒரு கலவரம் இருக்குது எங்கேயாவது ரெண்டு பேர் ரெண்டு ஜாதி ரெண்டு இன்னும் சண்டை போட்டுக்குவாங்க என்னமாதிரி குழப்படி இருக்கும் இல்லையா பூரண சமாதானம் கிடைக்கவே கிடைக்காது நாலாவது அன்பினாலே எல்லோரும் அவருக்கு கீழாக்கப்படுவார்கள் அவருக்கு கீழே வந்தார் அப்படி ஆளுகை கீழே எல்லோருமே அன்பினால் வந்துடுவாங்க ஒரு ராஜா போய் பெரிய போர்வீரன் மாதிரி நெப்போலியன் மாதிரி இருந்து உலகத்தையே அலெக்சாண்டர் மாதிரி இருந்து உலகத்தையே ஆளணும்னு நினச்சி ஒரு ஒரு ஊராக போய் ஆட்சியை பிடிச்சி அப்படி சிலர் பண்ணியிருக்காங்க உலகத்தின் பெரும் பகுதியில் ஆண்டிருக்கிறாங்க ஆனால் இவர் அன்பினாலே எல்லோரையும் தனக்கு கீழே கொண்டு வந்துடுவாராம் எந்த ராஜா முடியும் பார்த்திங்களா இதெல்லாம் தான் சொல்கிறாரு இவர் வந்து சாதாரண ராஜா இல்லை சாலமுனை பற்றியே இருக்காது இது இது வந்து சாலமோனை காட்டிலும் பெரியவரை பற்றியது அப்படின்றதுக்கு இதெல்லாம் காரணம் அஞ்சாவது இன் ஹிம் ஆல் தி நேஷன்ஸ் ஆர் டு பி பிளஸ்ட் அவர் மூலமாக எல்லா தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும் சாலமோன் இதெல்லாம் இஸ்ரேல் ராஜாக்கள் அவங்க ஆசை அவங்க தேசம் ஆசீர்வதிக்கப்படும்னு சொல்லலாம் இது எல்லா தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும் இவர் மூலமாக அப்படி எந்த ராஜா இப்போ உங்களுக்கு ஏன் இவர் வந்து சாதாரண ஒரு சாலமோனை பற்றிய சொல்லலை இந்த சங்கீதம் வந்து அதை பற்றி இருக்கவே முடியாது இந்த பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தைகள் இது சாலமோனை பற்றியது அல்ல என்கிறதை சுலபமாக எடுத்து காட்டுகிறது கண்டிப்பாக கடவுளே வந்து ஆளு டிவைன் பர்சனை குறிக்கிது இது கடவுளே வந்து ஆளுகிற வந்து ஆளுகையை குறிக்கிறது இயேசுவை குறிக்கிறது அப்படிங்கிறார் அது மறுக்க முடியாத ஒரு ஆர்குமெண்ட் அவர் சொல்கிறது அஞ்சு பாயிண்ட் சொன்ன மறுக்கவே முடியாது யாரும் மறுக்கவே முடியாது அப்படி தானே சொல்லியிருக்கு மறுக்கவே முடியாது சரி இப்போ அதை மனசில் வச்சுங்க இது வந்து இயேசுவை பற்றிய ஒரு சங்கீதம் இயேசு வரும்போது அவர் ஆளும்போது எப்படி அவர் ஆட்சி இருக்கும் என்பதை குறித்த ஒரு சங்கீதம் அதை குறித்து ஐந்து காரியங்களை இங்கே பார்க்குறோம் இதை பிரிச்சிருவோம் இதை போர்ஷனை பிரித்தாதான் கொஞ்சம் ஈஸியாக வழங்கும் முதல் நான்கு வசனங்கள் இந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட பண்புடையதாக இருக்கிறது த கேரக்டர் ஆஃப் திஸ் கிங்டம் இயேசுடைய ராஜ்யம் அவர் வந்து இந்த பூமி ஆளும்போது அந்த அவருடைய ராஜ்யபாரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் எத்தகைய ஒரு பண்புடையதாக இருக்கும் அது கேரக்டரிஸ்டிக் என்ன எப்படி இருக்கும் அது அது ஒன்றுலேருந்து நாலு வசனங்களில் சொல்லுது ரெண்டாவது அஞ்சுலேருந்து ஏழாவது வசனம் வரை அது எவ்வளோ நாட்கள் இருக்கும் எவ்வளோ காலம் அது நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது மூணாவது எவ்வளவு தூரம் இவருடைய ஆட்சி எவ்வளவு தூரம் இருக்கும் அதாவது எந்த எல்லைகள் எல்லை இந்த ஆட்சியினுடைய எல்லைகள் எவ்வளோ பெருசாக இருக்கும் எங்கேருந்து எங்கே வரைக்கும் ஆளுவார் எந்த ஊர் ஆளுவார் எந்தெந்த ஊர் ஆள்வார் அல்லது எந்தெந்த தேசத்தை ஆள்வார் அப்படின்றது நாலாவது இந்த ராஜ்யத்தினுடைய நேச்சர் இந்த ராஜ்யத்தினுடைய தன்மை பண்பு மட்டும் இல்லை தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும் அதெல்லாம் பேசுவோம் அதன் பிறகு இந்த ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதம் அஞ்சாவது தன்மை வந்து பன்னெண்டுலேருந்து பதினாலு எவ்வளோ தூரம் ஆழ்வார்ன்றது எட்டுலேருந்து பதினொன்று நேச்சர் வந்து பன்னெண்டுலேருந்து பதினாலு அந்த ராஜ்ஜியத்தினுடைய ஆசீர்வாதங்கள் வந்து பதினஞ்சுலேருந்து பதினேழு வருஷனம் வரை அஞ்சு பகுதி அந்த ராஜ்யத்தினுடைய கேரக்டர் ஒன்றுலேருந்து நாலு அந்த டியூரேஷன் எவ்வளோ நாள் ஆழ்வார்ன்றது அஞ்சுலேருந்து ஏழு எவ்வளோ தூரம் எந்த எந்த எல்லைகளெல்லாம் எல்லாம் ஆழ்வார்ன்றது எட்டுலேருந்து பதினொன்று அதனுடைய தன்மை பன்னெண்டுலேருந்து பதினாலு அந்த ஆசீர்வாதம் பதினஞ்சுலேருந்து பதினேழு சரி இதை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சுலபமாக விளங்கும் சரி அப்புறம் கடைசியில் பதினெட்டு பத்தொம்பது வசனங்கள் வந்து ஒரு இது மாதிரி பெனடிக்ஷன் மாதிரி ஆசீர்வாதம் மாதிரி அது அது எல்லா இடத்துலேயும் அந்த அதாவது இந்த இந்த மாதிரி வார்த்தைகள் சங்கீதம் வந்து நூற்றம்பது சங்கீதம் இருக்குது இல்லையா அது அஞ்சு புத்தகங்கள் ஒரிஜினலாக வந்து அது அஞ்சு புஸ்தகங்களாக இருந்தது ஒன்றுலேருந்து நாற்பத்தோரு வரைக்கும் முதலாவது புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ரெண்டு இந்த சங்கீதம் வரைக்கும் ரெண்டாவது புஸ்தகம் எழுபத்தி மூணுலேருந்து எண்பத்தொம்பது வரைக்கும் மூணாவது புஸ்தகம் தொண்ணூறுலேருந்து நூற்றி ஆறு வரைக்கும் நாலாவது புஸ்தகம் நூற்றி ஏழுலேருந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் ஐந்தாவது புஸ்தகம் இல்லையா அந்த அஞ்சு புஸ்தகங்களையும் சேர்த்து தான் நூற்றம்பது சங்கீதமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு ஒரு தடவை ஒரு ஒரு புஸ்தகம் முடியும் போதும் அந்த வசனங்களை வாசித்து பாருங்கள் நாற்பத்தி ஓராம் சங்கீதம் முடியும்போது வாசித்து பாருங்கள் எழுபத்தி ரெண்டாம் சங்கீதம் முடியும் போது வாசித்து பாருங்கள் அதன் பிறகு எண்பத்தி ஒம்பதாம் சங்கீதம் முடியும் போது வாசித்து பாருங்கள் அதுக்கப்புறம் நூற்றி ஆறு முடியும் போது வாசித்து பாருங்கள் நூற்றம்பது எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் அந்த க்ளோசிங் ஒரு புக்கு க்ளோசிங்க்கு வருதுன்றது க்ளீனாக தெரியும் இந்த புக்குடைய க்ளோசிங் இதோடு இந்த புக்கு முடிஞ்சுது படுத்த புக்குக்கு போவோன்ற மாதிரி க்ளீனாக தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது சங்கீதத்தை படிக்கும்போது சரி இது ஒன்று ஒன்றா பார்ப்போம் இந்த ஐந்து காரியங்களை ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஒன்று த கேரக்டர் ஆஃப் த கிங்டம் இந்த ராஜ்ய பாரத்தின் பண்புகள் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா அங்கே சொல்லியிருக்குது அல்லது முதலாம் வசனம் தேவனே ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தரளும் மூணு தடவை வருது அந்த நீதின்ற வார்த்தை ஒன்றாவது வசனம் ரெண்டாம் வசனத்துலையும் வருது மூணாம் வசனத்துலேயும் ரெண்டாம் வசனத்தில் ஜனங்களை நீதியோடு விசாரிப்பார்னு வருது மூணாம் வசனத்தில் மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும்னு வருது முதலாம் வசனத்தில் நீதியை கொடுத்துரலும் அப்படின்னு வருது அப்போ முதலாம் வசனம் வந்து ராஜாவுக்கு நீதியை தாரும் அப்படிங்கிற ஜபம் ரெண்டாவது வசனம் வந்து ஏன் நீதியை தர தரணும் அந்த ராஜா வந்து எல்லாரையும் நீதியோடு ஆளும்படியாக நீதியை தாரும் அப்படின்ற ஜபம் மூணாவது அப்படி நீதியோடு ஒரு ஆள் ஆளும்போது ஒரு ஆளுக்கு நீதி கொடுக்கப்பட்டு நீதி உள்ள மனுஷன் நடந்துக்கிறதுக்கு ஒரு குணம் கொடுக்கப்பட்டு அந்த ராஜா ஒரு ஊரில் ஆளும்போது அங்கே என்ன நடக்கும் ப்ராஸ்பரிட்டி என்ன இவில அப்படியே வருது ப்ராஸ்பரிட்டின்னு வருது மூணாவது பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் ப்ராஸ்பரிட்டினே வருது சமாதானத்தை தரும் நீங்கள் தமிழில் வந்துருச்சு இல்லையா சில பழைய டிரான்ஸ்லேஷன்லலாம் பீஸ்ன்னு வரும் பீஸ்ன்றது வேறு ஷலோம் ஷலோம்ன்ற வார்த்தையிலேருந்து அந்த ப்ராஸ்பரிட்டின்ற வார்த்தை வருது இங்கிலீஷில் பீஸ்னும் போடுவாங்க சம ப்ராஸ்பரிட்டினும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க அதை அப்போ என்னை விலம் பார்த்திங்கன்னா ப்ராஸ்பரிட்டினே வருது ஒரு ராஜா நீதியோடு ஒரு இடத்த ஆளும்போது அவனுக்கு நீதி இருக்கும்போது அவன் நீதி உள்ளவனாக இருக்கும்போது நீதி ஆளும்போது அந்த இடம் விளங்கும் நல்லா இருக்கும் அந்த ராஜ்யம் ஓஹோன்னு இருக்கும் செழிப்பாக இருக்கும் நீதினாண்ணா நீதியுள்ள ஆட்சினாண்ணா யாரோ ஒருத்தர் அங்கே ஆண்டுக்கிட்டு எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிறார் நியாயமாக செய்கிறார் எந்த அநியாயமும் இல்லை எல்லாம் நேர்மையாக நியாயமாக சரியாக நடக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை அது குறிக்கிறது இப்போ நம்ம இதில் ஒரு காரியத்தை கவனிக்கிறீங்க நீங்கள் வந்து இதை இயேசுடைய ஆட்சியை பற்றி சொல்லியிருக்குன்னு சொன்னோன்னே நீங்கள் வந்து எல்லா எதிர்காலத்தை பற்றி இது என்ன வருங்காலத்தை பற்றியாக பேசிகிட்டு இருக்கிறார் பாஸ்டர்னு நினச்சிக்கூடாது இல்லை இங்கே தான் ஒரு இது இருக்குது பைபிளை எப்படி இன்டர்ப்ரேட் பண்ணுன்றது புரிஞ்சுங்க ஆமாம் ஏசு வரப்போகிறார் ஆளப் போகிறார் அந்த ஆட்சியை பற்றி தான் சொல்லுதுங்க ஆனால் வசனம் சொல்லுது தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சுன்னு சொல்லுது இயேசு மூலமாக ராஜ்யம் ஒரு விதத்தில் பார்த்தா வந்துருச்சு அதுக்கு பேர் தான் இன்னாகிரேட்டட் கிங்டம்னு வாங்க இங்கிலீஷில் அதாவது கிங்டம் தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பமாகி விட்டது எப்படி ஆரம்பமாச்சு முதல் தர வந்தா இருப்பாருங்க முதல் தர வந்தப்ப பாவ மன்னிப்பை ஏற்படுத்தி நமக்குள்ளே வந்து அவரை ஏற்றுக்கொள்ளுகளுடைய உள்ளத்தில் வந்து அவர்களை ஆளுகிற அந்த இது வந்துருச்சு இல்லையா அந்த விதத்தில் இன்றைக்கு அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார் நமக்கு அவர் ராஜாவாக இருக்கிறார் நம்மை ஆளுகிறார் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம் வேதவாசனை சொல்லுது ஒருவன் மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அப்புறம் தேவடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம் எத்தனை பேர் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டீங்க வர போறீங்க இல்லை ஏற்கனவே வந்துருக்குறீங்க தேவனுடைய ராஜ்யம் வந்துடுச்சு நீங்கள் ராஜ்யத்துக்கு உள்ளே வந்துட்டீங்க மறுபடியும் பிறக்கறதன் மூலமாக ராஜ்யத்தின் வசனம் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணப்படுகிறது அது அப்படியே சொல்லி ராஜ்யத்தின் வசனம்னு சொல்லியிருக்குது இந்த ராஜ்யத்தின் ராஜா இயேசு உள்ளத்தில் ஆளுகிறார் அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம் இல்லையா இதெல்லாம் நடக்குது அப்போ இந்த ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறவர்களெல்லாம் பூர்ணமாக இயேசு வந்து லிட்ரலாக இந்த உலகத்தை ஆளும்போது பூர்ணமாக நிறைவேறும் இன்றைக்கு அந்த நிறைவேறுதல் அதனுடைய கொஞ்சம் சாயலையாவது இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும் அன்றைக்கு உலகத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது பூரண சமாதானம்னா அந்த மாதிரி எல்லாம் பர்ஃபெக்டாக போகும் இன்றைக்கு உலகத்தில் எல்லாம் பர்ஃபெக்டாக போகாது ஏன்னா பாவ உலகம் ஆனாலும் நமக்குள்ள பூரண சமாதானம் இருக்கிறது புத்தி கட்டாத தேவ சமாதானம் இல்லையா அந்த மாதிரி அதாவது வரப்போகிற ராஜ்யத்தில் இதையெல்லாம் பூர்ணமாக பார்க்கலாம் இங்கே வந்து பூர்ணமாக பார்க்க முடியாது ஆனால் கண்டிப்பாக ஓரளவுக்கு பார்க்கலாம் அதனுடைய காரியத்தை ஓரளவுக்கு பார்க்கலாம் வரப்போகிற ராஜ்யம் அதனுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்குமா கம்பேஷன் இறக்கம் மன உருக்கம் அன்பு அதுதான் அந்த ராஜ்யத்தினுடைய தன்மையாக இருக்கும் நேச்சராக இருக்கும் ஒரு இறக்கமுள்ள ராஜ்யமாக இருக்கும் ஏழை எளியவர்கள் கதறுகிறவர்கள் உதவி கேட்குறவங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய ஒரு ராஜ்யமாக இருக்கும் இயேசு வரும்போது இன்றைக்கி கொஞ்சமாவது அதை பார்க்கலாமா எத்தனை பேர் சொல்லுங்க நம்ம ஜெபம் பண்ணலான்னு நம்ம ஊர் அந்த மாதிரி மாறணும்னு வேதத்தை போதிக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க இயேசுனுடைய போதனை எங்கெல்லாம் சென்று எந்த சமுதாயத்தெல்லாம் ஆழமாய் பாதிச்சிருக்கிறதோ எந்த சமுதாயங்கள்லாம் இயேசுனுடைய போதனையினால் தொடப்பட்டு நிறைய பேர் இயேசுவை அறிந்து கொண்டு அப்படி இயேசுவின் போதனைகளின் அடிப்படையில் பெரிய சமுதாயங்களே வாழ்கிற தேசங்களை பார்த்திங்கன்னா அந்த தேசங்கள் எல்லாம் நல்ல செழிப்பாக ஆசீர்வாதமாக சமாதானமாக மனுஷர்கள் ஒருத்தரை ஒருத்தரை விரோதிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இல்லாமல் ஓரளவுக்கு அந்த பரலோகத்தின் சாயல்லாம் இங்கே பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க இருக்குது அந்த மாதிரி தேசம் நானே பார்த்துருக்குறேன் சில தேசங்களுக்கு போயிருக்கேன் ஏழையாக கிடையாது ஏழையாகவே இருக்க முடியாது நீங்கள் ஏழையாகவே இருக்க ஒழிச்சிட்டான் ஏழையாகவே இருக்க முடியாது நீங்கள் ஒன்றுமே இல்லைனாலும் காசை கொடுத்து அப்பார்ட்மெண்ட் கொடுத்து டிவிக்கெல்லாம் கேபிள் கனெக்ஷன்லாம் ஃப்ரீயாக கொடுத்து பார்த்துட்டா அது கடந்து பசி பட்னி பேச்சுக்கு இடமே கிடையாது அப்படிலாம் ஆகிடுச்சி எவ்வளோ காலமும் அப்படி இருக்குது இப்போவே என்ன அவன் என்ன சொல்கிறான் எல்லாம் நல்லா இருக்கிறோம் இவன் பாவம் வேலை இல்லாமல் இருக்கிறான் இவன் கொஞ்சம் புத்தி சரியில்லை இவனுக்கு உடம்பு சரியில்லை அல்லது இவனால் ஒன்றும் முடியாது அப்போ அவன் நம்ம தான் எதாவது கொடுக்கணும் கவர்மெண்ட்டு தான் எதாவது கொடுக்கணும் அவனுக்கு நாங்கள் வீடு கொடுத்துட்றோம் சாப்பாட்டுக்கு காசு கொடுத்துட்றோம் அவன் சை செலவுக்கு காசு கொடுத்துட்றோம் அவன் தெருவுக்கு எந்த காரணத்தை கொண்டு வரவே முடியாது தெருவில் வந்து கிடக்கவே முடியாதுன்ற ஒரு நிலையை உண்டாக்கிட்டாங்க ஐரோப்பாவில் நிறைய நாடுகள் அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஒரு நிலைமை உண்டாக்கிட்டாங்க எங்கே இருந்து வந்தது அதெல்லாம் அவர் வரும்போது எப்படி ஆளுவார் அந்த ஆளுகையினுடைய ஒரு கொஞ்சத்தையாவது இன்றைக்கி உலகத்தில் நம்ம அனுபவிக்கணும் அன்னைக்கு வரும்போது எந்த பசி பட்டினியுமே இருக்காது எல்லாம் ரொம்ப நிறைவாக இருக்கும் பரலோகம் வந்து தங்க வீதி பேர்லி கேட்ஸு முத்துக்களாலான வாசல்கள் இன்றைக்கி சிலர்லாம் சில ஆளுங்க பேசுகிறாங்க இல்லையா ஓ இது ஆடம்பரம் எது எடுத்தாலும் ஆடம்பரம் பாவம் பெண்கள் தான் ரொம்ப பரிதாபம் ஏன்னா அவங்க நல்லா ஊற்றிட்டா ஒரு நல்ல புடவை கேட்டால் ஆடம்பரம் உலகம் அப்படிங்கிறது தான் இந்த அமெரிக்காவில் சில பிரசனையார்கள்லாம் சும்மா இதே பேசிகிட்டு இருப்பாங்க பாருங்க பெண் பெண்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணணும் என்ன ஏது அது ஆடம்பரம் இது ஆடம்பரம் அதான் ஒருத்தர் சொன்னார் ப்ரஸ் இந்த பற்றி சொன்னார் இந்த மாதிரி பிரசனையார்கள் மனைவியை பார்த்திங்கன்னா அவங்க அம்மா மாதிரி இருப்பாங்க ஆனால் இந்த ஆளை பார்த்தீங்கன்னா ஹீரோ மாதிரி இருப்பான் இவன் ஜம்மு ட்ரெஸ் பண்ணி சூடு டையெல்லாம் போட்டு ஜம்முன் ஸ்டைலாக இருப்பான் மனைவியை பார்த்தீங்கன்னா அந்த அம்மா ஒரு மேக்கப் போட முடியாது ஏன்னா திட்டலானே ஒரு பவுடர் போட முடியாது லிப்ஸ்டிக் கிடையாது ஒன்றும் கிடையாது முடிய கூட வெட்ட முடியாது அந்தம்மா உள்ள நிலத்து முடிய வச்சு அதை பண்டில் பண்ணி பெரிய கூட மாதிரி இங்கே தலையில் வச்சு பாவம் முப்பது வயசில் அந்த அம்மா வந்து வயதான கிளவி மாதிரி இருக்கும் இவன் பெரிய சினிமா ஹீரோ மாதிரி இருப்பான் அழிச்சி ஜம்முனு இவங்க மட்டும் ட்ரெஸ் பண்ணிக்கலாம் நல்லா இப்படி எல்லாம் ஆடம்புறோம் எது எடுத்தாலும் இப்போ இப்போ இங்கே ஆளுங்க வந்து எது எடுத்தாலும் ஆடம்புரும் சூட் போட்டால் ஆடம்புறோம் டையை கட்டினா ஆடம்புறோம் கொஞ்சம் லைட்டை போட்டால் ஆடம்புறோம் மியூசிக்கை நல்லா வாஸ்தான் அது ஆடம்புறோம் எல்லாம் ஆடம்புறோம் தேவைக்கு அதிகமான மியூசிக்கு தேவைக்கு அதிகமான ஆடம்பரம் யோ எவ்வளோ வில ஆகிருக்கும் அதெல்லாம் அப்படி ஆகும் ஆகும் இவங்கெல்லாம் பரலோகத்தில் போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல பரலோகத்தில் போய் அந்த ஆடம்பரத்தை பார்த்துட்டு வைத்தனிய வாயிலையும் தான் அடிச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஐயோ ஐயோ என்ன ஆடம்பரம் ஒரு கடவுளாக நமக்கு சரியான நடத்துக்கு தான் வந்திருக்கோமா இல்லை நரகத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு யோசிப்பான்னு நினைக்கிறேன் அந்த ஆடம்பரத்தை எப்படி தாங்கிக்க போகிறான் நான் என்ன சொல்கிறேன் பரலோகம் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கு மேலான ஒரு அற்புதமான ஒரு இடமா இருக்க போகுது கொஞ்சமாவது அந்த பரலோகத்தை இந்த நாங்கள் அந்த காலத்தில் ஒரு பாட்டு பாடுவோம் ஹெவன் கேம் டவுன் அண்ட் க்ளோரி ஃபில்டு மை சோல்னு அது வெறும் பாட்டுன்னு நினச்சிருக்காங்க இவங்க சும்மா பேருக்கு பாடுன்னு இல்லைங்க உண்மையாகவே பரலோகம் இறங்கி வந்துருக்குது ஏசுவோடு இறங்கி வந்துருச்சு ஆகவே அவருடைய சமாதானம் எனக்குள்ளே இருக்குது ஊரில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் எனக்குள்ளே இருக்குது அந்த சமாதானம் பூரண சமாதானம் அப்படி அந்த சமாதானம் மட்டும் இல்லை பரலோக தேவன் என்னுடைய ஆண்டவராக இருக்கிறதுனால அவர் சொல்கிறார் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசிர்வாதத்தை கட்டளையிட பண்ணுறார் அதனால் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற வாழ்க்கையும் அனுபவிக்கிறோமே அது இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் வேணாம்ன்றீங்களா அது இன்னைக்கு ராத்திரி போய் படுத்து தூங்கும்போது யோசித்து பாருங்கள் நல்ல பெட்டில் படுத்து தூங்குவீங்க நீங்கள் எல்லாம் எல்லாருமே நல்லா ஆ ஆளுகள் வசதியான ஆளுகள் தான் நல்ல பெட்டில் படுக்கும்போது கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசிங்க ஆண்டவரே நல்ல வீடு நல்ல பெட்டு நல்லது சொகுசு வாழ்க்கைக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே இருக்கீங்களா இந்த ஆளுக்கு பேச்சை கேட்டுட்டு இருக்காதிங்க அவங்கள மாதிரி ஆயிடுவீங்க ஏ ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவீங்க அப்புறம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வச்சதுக்காக ஸ்தோத்திரம் இம்மட்டும் ஆசீர்வச்சதுக்காக ஸ்தோத்திரம் ஏ பரலோகத்தில் இருக்கிற மாதிரி அப்படி தங்க வீதியில் அன்னைக்கில்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆசீர்வாதம் இருக்குது நல்லா சாப்பிட்டேன் நல்ல ஒரு கட்டிலில் படுக்கிறேன் ஏ நல்ல ஒரு வாகனத்தில் போகிறோம் நல்ல பல்வேறு காரியங்களை சொகுசாக வாழுகிறோம் இல்லையா எவ்வளோ விதத்தில் எல்லாம் போய் சைலண்ட்டாக இருக்கிறீங்க எவ்வளோ விதத்தில் நல்ல காரியங்களை அனுபவிக்கிறோம் அப்போ இந்த ஆளுங்க சொல்கிறத பார்த்திங்கன்னா தூக்கம் வராது அப்புறம் ஐயோ ரொம்ப ரொம்ப ஆடம்பரமாக இருந்துட்டோமோ பிரதர் ரொம்ப ஓவராக சாப்பிட்றோமோ ரொம்ப நல்ல ஹோட்டலில் சாப்பிட்டோமோ ரொம்ப நல்ல சாப்பாடை சாப்பிட்டோமோ ஐயோ கடவுளை பரவலும் போய்ட்டு இவங்கெல்லாம் அடிச்சு நினைக்கிறவங்க நினைக்கிறேன் வாண்டவர்னு அப்படி இருக்கிறாரு ஆடம்பர பெருவழியாக இருக்கிறாரு அப்படின்னு இதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க நீங்கள் நல்லா உடுத்தி நல்லா படுத்துங்கி நான் எத்தனையோ இடத்துக்கு பிரயாணம் பண்ணுறேன் போகிறேன் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பெட்டில் படுத்தாதான் எனக்கு நல்ல தூக்கம் வருது எப்படா வரலாம் எப்படா அங்கே படுக்கலாம் அங்கே சாப்பிட்லாம் ஏன் பாத்ரூமில் குளிக்கலாம் இதான் பார்த்துட்டு இருப்பேன் நான் ஏன்னா எங்கே போய் எவ்வளோ நல்ல இடத்துல தங்கினாலும் எனக்கு திருப்தி இல்லை அப்போ பரலோகத்தினுடைய ஒரு சிறிய ஒரு பகுதியை இந்த உலகத்திலேயே நம்ம அனுபவிக்கிறோம் நம்முடைய குடும்பங்கள் ஒரு குட்டி பரலோகம் மாதிரி இருக்குது இல்லையா எவ்வளோ சந்தோஷம் மனைவி பிள்ளைங்க அப்படின்னு எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு சிரித்து பேசி எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி யோசித்து பார்த்துருக்கீங்களா நீங்கள் பரலோகங்க உங்கள் வீடு வந்து ஒரு குட்டி பரலோகம் இப்போ எல்லாம் பர்ஃபெக்டாக கிடையாது சில பிள்ள கொஞ்சம் கோளாறு பண்ணும் ஏன்னா அந்த பாவ புத்தி கொஞ்சம் இருக்குது இல்லையா அப்பப்போ ஏதாவது உக்கார் பண்ணும் அப்படிதான் அது ஆனால் எவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம் அந்த பாவ உலகத்திலேயே எவ்வளோ நல்ல சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கிறோம் எவ்வளோ ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்கிறோம் அப்போ நான் சொல்கிறேன் இதை பார்க்கும்போது எல்லாமே எதிர்காலத்தில் நினச்சிக்காதீங்க இயேசு வந்து ஆளும்போது தான் எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்க நினைக்காதீங்க இந்த உலகத்திலேயே அந்த இயேசுனுடைய ஆட்சியினுடைய ஒரு சிறிய சாயலையாவது இந்த உலகத்தில் நான் அனுபவிக்க வேண்டும் என் ஊர் அப்படி இருக்கணும் என் நாடு அப்படி இருக்கணும் என்னை ஆளுகிறவர்கள் அப்படி இருக்கணும் அந்த மாதிரி நீதியோடு ஆளணும் இறக்கத்தோடு ஆளணும் எங்கள் ஊர் அந்த மாதிரி இருக்கணும் எல்லா மனுஷருக்கும் வேலை இருக்கணும் எல்லா மனுஷருக்கும் பணம் இருக்கணும் எல்லா மனுஷருக்கும் எல்லாம் இருக்கணும் அப்படிப்பட்ட ஊராக இருக்கணும் எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்படி ஜமா பண்ணலான்னு இல்லைங்க பரலோகம் போனால் தான் எல்லாம் ஒரு இங்கே ஒன்றும் கிடைக்காதுன்றீங்களா நான் சொல்கிறேன் இங்கேயே பெருமளவுக்கு அந்த பரலோகத்தை கொண்டு வரலாம் நீங்கள் சோசியாலஜிஸ்ட் சொல்கிறத வாசித்து பாருங்க கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து இந்த வேதத்தின் அடிப்படையில் தங்களுடைய கலாச்சாரத்தை ஆக்கி கொண்ட தேசங்கள் ஒரு சோசியாலஜி சொல்கிறார் இருபத்தஞ்சு தேசங்கள் ஐரோப்பாவில் வளமான நாடுகள் அங்கே தான் சொல்கிறேன் பிச்சைக்காரனே கிடையாது யாரும் தெரு குறவே முடியாது ஏன்னா பைபிள் அடிப்படையில் ஆட்சி இப்போ இருக்கிற ஆளுங்க அது தெரியாது அவங்களுக்கு அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கூட கிடையாது ஆனால் அவங்கள ஸ்தாபித்தவங்க இதன் அடிப்படையில் ஸ்தாபிச்சிட்டாங்க இப்படி தான் இருக்கணும்னு ஏன் சுவிட்சர்லேண்டில் பிரமாதமாக இருக்குது ஒரே நம்ம சாப்பிட்ற கறியெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் குவாலிட்டி செக்குன்னா அந்த மாதிரி வச்சுருக்காங்க அவ்வளோ பிரமாதமான குவாலிட்டி அப்படி வச்சுருக்கான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேஸ் பண்ணிங்கன்னா ப்ராட்டஸ்டன்ட் டீச்சிங் அதான் அந்த சோசியாலஜி சொல்கிறார் ப்ரொட்டஸ்டன்ட் டீச்சிங்னால் வளமான நாடுகளாக இவைகள் மாறினது இந்த வளமான வாழ்க்கைக்கு பின்னால் தேர் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் பவர் என்றார் அது என்னன்னா அந்த ப்ராட்டஸ்டன் டீச்சிங் இப்படி ஆக்கியிருக்குது ஆளுகளை ரிஃபர்மேஷனில் இந்த மாட்டின் லூத்தர் கொண்டு வந்த ரிஃபர்மேஷன் மூலமாக கால்வின் போன்ற ஆளுகள் வந்து போதிச்சு சுவிட்சர்லாண்டில் கால்வின் வந்து ஜெனீவா பட்டணத்தில் பாஸ்டராக இருந்து அங்கே போதிக்கிறார் பள்ளிக்கூடத்தை எப்படி நடத்தணும் சிவிக் சொசைட்டி எப்படி இருக்கணும் சமுதாயத்துக்கு என்னெல்லாம் வசதி பண்ண சொல்லணும்னு இவரை தான் கன்சல்ட் பண்ணாங்க பைபிள் டீச்சராக கன்சல்ட் பண்ணி அவர் பைபிளை பார்த்து அவர்களுக்கு சொல்லி கொடுத்தாரு எல்லாம் பண்ணியான்னு இவ்வளோ நியாயமாக இருக்கணும் நல்லதாக இருக்கணும் எல்லா எல்லா ஜனங்களுக்கும் நியாயம் கிடைக்கணும் எல்லா ஜனங்களுக்கும் சாப்பாடு கிடைக்கணும் எல்லாருக்கும் தங்க இடம் கிடைக்கணும் எல்லா வசதியும் கிடைக்கணும் அப்படி சொல்லி அதன் அடிப்படையில் உண்டானது தான் அவ்வளோ அழகான ஒரு நாடாக இன்றைக்கு இருக்குது இதுதான் பின்னணி அத்தனை பேர் இருக்கீங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஒரு குட்டி பரலோகம் பரலோகன்னு சொல்லலாம் நீங்கள் அந்த மாதிரி இருக்கும் பரலோகம் இதற்காட்டிலும் கோடி மடங்கு சூப்பராக இருக்கும் ஆனால் அதனுடைய சின்ன காப்பி இங்கே பார்க்கணுமா போய் பார்க்கலாம் கண்டிப்பாக அவன் சாப்பிட்ற சாப்பாடும் அவன் தங்குகிற வீடுகளும் அவங்க வீடுங்க வந்து அதுக்கு முன்னால் நான் இந்த பிக்சரில் தான் பார்த்துருக்குறேன் நான் அந்த மாதிரி படம் வரைவாங்கள அழகாக புல் தரைகள் அது இது மலை பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இல்லையா நான் நினச்சேன் கற்பனையில் வளைஞ்சிருக்கான் இல்லை இருக்குது உண்மையாகவே அப்படிப்பட்ட வீடுகளில் குடியிருக்கிறாங்க ஜனங்கள் சூப்பரான வீட்டில் மலாடி வாரத்தில் புல்வெளிகள் அவ்வளோ ஜோராக இருக்குது பிரமாதமாக இருக்குது அதில் உக்காந்துட்டுருக்கிறான் ஆச்சரியமாக இருக்குது கத்திரை நம்பி ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற ஜனங்கள் மத்தியில் அந்த பரலோக வாழ்வின் சாயலை இன்றைக்கு பார்க்கலாம் நான் என்ன சொல்கிறேன் நம்ம ஜமம் பண்ணணும் நம்ம நாடும் அப்படி ஆகணும் நம்ம சமுதாயம் அப்படி ஆகணும் அப்படி எல்லாருமே அப்படி ஆளுனா கூட அட்லீஸ்ட் கடவுளுடைய பிள்ளைகளாவது இவங்க தான் ஆடம்பரம் ஆடம்பரம்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கே ஆக போகிறாங்க இவங்க இவங்க புத்தியை மாற்றுகிற வரைக்கும் ஆகவே மாட்டாங்க இவங்க இவங்களாவது அப்படி ஆகணும் ஏன்னா இவங்க நம்பணும் இந்த பரலோக வாழ்க்கையில் கொஞ்சத்தையாவது இங்கே நம்ம அனுபவிக்கணும்னு காத்திரு விரும்புகிறார் எல்லாரு வர்ற வரைக்கும் காத்திருக்க வேண்டியதில்லை இப்போவே இந்த பாவ உலகத்திலேயே எத்தனையோ விதத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதுதான் வேத வசனத்தின் உண்மை கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறது ஒன்று ஒரு எக்ஸ்ட்ரீம் போகிறது இல்லைன்னா அடுத்த எக்ஸ்ட்ரீம் போகிறது ஒன்று வந்து சிலர் என்ன பண்ணுறாங்க எல்லாமே நாளைக்கு தான் என்றைக்கு ஒன்றுமே கிடையாதுன்றாங்க இன்றைக்கி ஒன்று இன்றைக்கி நீ தர்த்தத்துலேயே கிடையாது ஏசு வந்த பிறகு பல்லவம் போன பிறகு தான் உனக்கு சோறே கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க இன்னும் சிலர் என்ன பண்ணுறது நீ சாகு கூட மாட்டேன் இப்போது சாகு கூட கிடையாது உனக்கு இப்போவே வந்துடுச்சு பரலவன் பண்ணுற மாதிரி அவன் பிரச்சனை பண்ணிருக்கா அதான் வாட் லூத்தர் நல்லா சொன்னார் குதிரையில் பயணம் பண்ணுற மாதிரி கிறிஸ்தவன் ஒன்று இந்த பக்கம் விழுவான் இல்லைன்னா அந்த பக்கம் விழுவான் அதனால் போய் சேரவே மாட்டான் எங்கே போகணுமோ பிஸியாக விழுந்து விழுந்து ஏறுறதுக்கே சரியாக இருக்குது உனக்கு ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறது இல்லை இந்த அடுத்த எக்ஸ்ட்ரீம் போகிறது நான் சொல்கிற ரெண்டு எக்ஸ்ட்ரீம் போகாதீங்க நான் சொல்கிற பரலோகத்தினுடைய கொஞ்சத்தையாவது இங்கே அனுபவிக்க வேணாமான்றேன் நான் உடனே வெளியே ஆளுச்சு ஆளுன்னு சொல்லுவேன் பார்த்தியா பரியோ நாளைக்கு வர போகிறதே இன்றைக்கே இருக்க மாதிரி சொல்கிறார் நான் சொல்லலையே காது செவிடாக இருக்கவங்களுக்கு தான் அப்படி கேட்கும் அது நான் எவ்வளோ போச்சுருக்கேன் இது த நவ் அண்ட் த நாட் எட் அப்படிங்கிறத எவ்வளோ போச்சுருக்க அப்போ அப்படி பார்க்கணும் இதை அப்போ இந்த கேரக்டர் ஆஃப் திஸ் கிங்டம் இந்த ராஜ்யத்தினுடைய பண்பு எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நீதி நீதி தான் இதனுடைய பண்பு ராஜாவுக்கு உடைய நீதியை கொடுத்தரலும் எல்லாம் சொல்லுவாங்க ராஜாவுக்கு முடிய நீதியை கொடுத்துடலும் ஏன் கொடுத்தா நீதியோடு எல்லாரையும் ஆளுவார் இந்த ராஜா எல்லா ஜனங்களும் நீதியோட ஆளுவார் சாதமோன் ராஜாவாகும்போது ஜவம் பண்ணுகிறான் அவன் நீதி உள்ளவனாக இருந்தானா நீதி நீதியை கொடுத்தார கடவுளவனுக்கு அம்மா ஏன்னா அவன் கேட்டது என்ன வெள்ளியும் பொண்ணையும் கேட்கல எல்லா ஊரையும் நான் உலகத்துக்கே ராஜாவானுன்றது கேட்கல அவன் கத்தர் கேட்குறாரு என்ன உனக்கு கேளு நான் தரேன்றார் அது சொல்கிறான் ஜனங்களை நீதி ஆளுறதுக்குரிய ஞானத்தை எனக்கு தார் கரெக்டானதை செய்யணும் நான் அவ்வளோதான் கேட்குறேன்னா காத்தர் சொன்னார் நீ கே இப்படி கேட்டது அவருக்கே பிடிச்சி போச்சு கேட்டது உனக்கு நீ கேட்காதையும் நான் உனக்கு வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் தரேன் செல்வத்தையும் தர்றேன் நீ கேட்ட ஞானத்தையும் உனக்கு தரேன் ஏன்னா ஞானம் இருக்கவன்ட்டு தான் செல்வத்தையும் கொடுக்கணும் முட்டாள்கிட்ட கொடுக்கக்கூடாது காத்த சொன்னார் நீ கரெக்டான ஆள் உனக்கு எல்லாத்தையும் தரான் அப்போ முதல்ல அவன் ஆரம்பிக்கும்போது வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பித்தான் நீதியை கேட்டான் கேட்டு பெற்று கொண்டான் அந்த ஜபம் தான் இது அவன் சொல்கிறான் நீதியை தாரும் ராஜாவுக்கு நீதியை தாரும் ஆனால் இந்த உலக ராஜாக்கள் சில நேரத்தில் நல்லா ஆரம்பிப்பாங்க கொஞ்ச நாள் நல்லா போவாங்க அப்புறம் கொஞ்சம் கருக்கு பிடிச்சிரும் கொஞ்சம் ஒரு மாதிரி தாருமாறாக போவாங்க அது மாதிரி தான் ஆச்சு அவனுக்கு உலக அப்புறம் போய் வேறு தேவர்களெல்லாம் சேமித்து வேறு விதமாக போய் கெட்ட வாழ்க்கையாது ஆகி அது கெட்டு போய் சீரழிந்த வாழ்க்கையாக மாறுனது அது ஆனால் ஆரம்பிக்கும்போது ஆரம்பித்த பிறகு கொஞ்ச நாள் நல்லா தான் அவன் ஆண்டான் அதன் பிறகு தான் அவன் தூரமாக போனான் கத்திரை விட்டு தூரமாக போனான் மனுஷர்கள் அப்படிதான் மனுஷர்கள் பாவிகள் மனுஷர்களுக்குள்ள பாவ குணம் இருக்குது அவங்கள்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க முடியாது பாருங்கள் ஆனால் இயேசு ரொம்ப பூரணமானவர் அவர் வந்து ஆளும்போது பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கலாம் நம்ம அவர் என்றைக்குமே மாறப்போகிறது இல்லை என்றைக்குமே நல்லவராகவே இருப்பார் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் நல்லது செய்கிறவராகவே அவர் இருப்பார் நாம் இன்னைக்குள்ள ராஜாக்களுக்கும் இன்னைக்கு ஆளுகிறவர்களுக்கும் கடவுள் நீதி உள்ள ஒரு உள்ளத்தை தர வேண்டும் நியாயம் செய்கிற ஒரு உள்ளத்தை மனதை தர வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டியது அவசியம் ஜெபிச்சா என்ன நடக்கும் நீதியோடு ஆழ்வார்கள் நீதியை செய்வாங்க ஜனங்களுக்கு அது மட்டும் இல்லை ஜனத்தின் சிறுமைப்படுகிறவர்கள் அவர்கள் நியாயம் விசாரித்து ஏழைகளின் பிள்ளைகளை ரட்சித்து நானாம் வசனம் இடுக்கன் செய்கிறவனே நொறுக்குவார் ராஜா பார்த்துக்குவார் நீதியாக ஆள ராஜா எவனையும் அப்ரஸ் பண்ண விட மாட்டார் ஏ ஏழைகளுடைய பிள்ளைகளை வாழ வைப்பார் இன்றைக்கி ஏழைகளில் இருக்கிறவங்கெல்லாம் நல்லா படித்து கிடிச்சு நல்ல மேலே வந்துடுவாங்க எல்லாம் நாளைக்கு நல்லா இருப்பாங்க அடுத்த தலைமுறை அவங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வழி செய்யப்படும் நீதி உள்ளே இருந்ததுன்னா ஒரு மனுஷனுக்குள்ள தேசத்தையே மாற்றிடலாம் பாருங்கள் ஏழைகளை நல்ல செல்வந்தங்களாம் மாற்றலாம் நல்ல படிப்பை கொடுத்து அறிவை கொடுத்து அவனை கொஞ்சம் தூக்கி விட்டு உதவி செஞ்சு கொண்டு வரலாம் பாருங்கள் செய்வார்னு சொல்லியிருக்குது நீதியை தாரும் அப்போ நல்லா கரெக்டாக ஆளுவார் சிறுமைப்பட்டவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழைகளின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கம் செய்கிறவனை நொறுக்குவார் அப்ரஸ் பண்ணுறவனை நொறுக்குவார் இத்தனை பேர் சொல்கிறீங்க சிறுமைப்பட்டவர்கள் விசாரிக்கப்பட வேணும் அவர்களுக்கு அவருக்கு யாராவது கேர் எடுக்கணும் நொடிஞ்சு போனவங்க வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு ஏழையாக பிறந்து ஏழையாகவே வாழ்ந்து அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தைக்கிறவங்க அவளுக்கு உதவி செய்யப்பட வேண்டும் யார் செய்கிறதுங்க ஆளுகிறவர்களுக்கு அது வரணும் எப்படி இவங்களை தூக்குறது திட்டம் போட்டு அவங்கள தூக்கணும் திட்டம் போட்டு எதாவது செய்யணுங்க அப்படியே விட்டுறது அவங்கள முடியாது எல்லாம் நம்ம எல்லாம் நல்லா ஆகிட்டு போவோம் அவங்க பாட்டுக்கு அப்படியே இருக்கணுமா முடியாது தூக்கணும் ஐரோப்பா அதான் தான் சொல்கிற நம்மெல்லாம் நல்லா இருக்கிறோம் அப்போ அவனுக்கு செய்ய வேண்டியது நம்ம கடமை நாளைக்கு செஞ்சு இன்னைக்கு செஞ்சா நாளைக்கு நல்லா வந்துடுவான் அப்படிங்கிறாங்க தான் செய்கிறாங்க ஜெவம் பண்ணலாமா நம்ம 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 தேசத்துக்காக ஜெவம் பண்ணுவோம் இன்றைக்கி ஆண்டவரே எங்களை ஆளுகிறவர்களுக்கு எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் எந்த தேசத்துலேயும் ஆளுகிறவர்கள் மேலே ஆளுகிறவர்கள் அவர்களுக்கு ஆளுகிறவர்கள் சின்ன சின்ன ஊர்கள கிராமங்களை பட்டணங்களை ஆளுகிறவர்கள் எல்லா லெவல்லையும் ஆளுகிறவர்களுக்கு கத்தாவே நீதி உள்ள ஒரு உணர்வை தாரும் ஆண்டவரே நீதியை தாரும் நீதி உள்ளவர்களாக அவர்கள் இருக்கட்டும் நீதியினால் ஆளுகை நடத்தட்டும் கத்தாவே ஓக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கத்தாவே உம்முடைய ஜனங்களை நீதியோடு உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடு விசாரிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஆளுகிறவர்கள் எங்களுக்கு தருகிறபடி ஆளுமுக்கு கத்தாவே அப்படிப்பட்ட உள்ளங்களை ஆளுகிறவர்களுக்கு நீ தருகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் ஆட்சி செய்கிறவர்களுக்கு நியாயத்தோடு விசாரிக்கிறவர்கள் நியாயத்தோடு விசாரிக்கிறவர்களாய் ஜனங்கள் நீதியோடு ஏழைகளை நியாயத்தோடு விசாரிக்கிறவர்களாய் அவள் இருக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் இயேசுவன் நாமத்தினாலே அப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த தேசத்தில் கட்டளையிடுவீராக எடுவீராக ஏழைகளை நீதியோடு நியாயத்தோடும் விசாரிக்கிறவர்கள் கத்தாவே ஆளட்டும் கத்தாவே அப்படிப்பட்டவர்கள் ஆளுகை செய்யட்டும் அப்படிப்பட்ட இறக்க குணம் உள்ளத்தில் உண்டாகட்டும் தாவே மேலே இருக்கிறவர்களுக்கு அப்பேற்பட்ட இறக்க குணம் உண்டாகட்டும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும் தாவே சிறுமைப்பட்டவர்களை நியாயம் விசாரிக்கிற ஒரு குணம் உண்டாகட்டும் தாவே ஏழைகளின் பிள்ளைகளை ரட்சிக்கிறவர்களாக அவர்கள் இருக்கட்டும் இடுக்கன் செய்கிறவர்களை நொறுக்குகிறவர்களாக ஏழைகளை நொறுக்குகிறவர்களை ஏழைகளை ஒடுக்குகிறவர்களை அப்புறப்படுத்துகிறவர்களாக அவர்களை செயலிட்டு போக பண்ணுகிறவர்களாக கத்தாவே இவர்களை எழுப்புவீராக ஆளுகிறவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கட்டும் நீதியாக நியாயம் செய்கிறவர்களாக நியாயத்தோடு விசாரிக்கிறவர்களாக நீதியோடு ஆளுகிறவர்களாக இயேசுவன் நாமத்தில் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஓ ஆளுகிறவர்களுக்கு கத்தாவே உம்முடைய நீதியை தந்திரலும் கத்தாவே உம்முடைய குணம் இயேசுவே உம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த இரக்கம் அந்த அன்பு அந்த கிருவை அவர்களுக்கு இருக்கட்டும் கத்தாவே அதில் கொஞ்சமாவது இவருடைய உள்ளத்தில் இருந்தால் கத்தாவே பெரிய காரியங்கள் நடைபெறும் பெரிய மறுமலர்ச்சி ஏற்படும் பெரிய எதிர்காலம் ஏழைகளுக்கு உண்டாகும் பெரிய எதிர்காலம் ஒன்றுமில்லாதவர்களுக்கு உண்டாகும் இயேசுவின் நாமத்தினாலே ஒன்றுமில்லாதவர்களே இருக்க மாட்டார்கள் என்கிற விதத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் ஏற்படுத்த முடியும் இந்த தேசத்தில் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உண்டாக முடியும் இயேசுவின் நாமத்தில் அது உண்டாகட்டும் இயேசுவன் நாமத்தில் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உண்டாகட்டும் கத்தாவே குறிப்பாக இந்த சபைக்கு வருகிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே இங்கே வருகிறவர்கள் வேலை இல்லாதவர்கள் கஷ்டப்படுகிறவர்கள் பொருளாதாரத்தில் நொடிந்து இருக்கிறவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் பல்வேறு கஷ்டங்களில் அவதிப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவன் நாமத்தினாலே இந்த வந்து வசனத்தை கேட்கும்போது உள்ளத்தில் விசுவாசம் உண்டாகட்டும் நம்பிக்கை உண்டாகட்டும் ஒரு ஒளிமயமான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை அவர்களுக்கு தாவே வாசல் திறக்கப்படட்டும் வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும் அவர்களுக்கு உதவி கரங்கள் நீட்டப்படட்டும் தாவே இயேசுவன் நாமத்தினாலே ஓ போக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் எங்கள் ஊரில் இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம் இந்த சென்னை பட்டணத்தில் வாழ்கிற மக்கள் கத்தாவே பல்வேறு தேவைகள் மத்தியில் பல்வேறு பிரச்சனைகள் மத்தியில் ஏழ்மைத்தனத்தில் குப்பை மேடுகளில் அப்படிப்பட்ட ஏழ்மைத்தனத்தில் தரித்திரத்தில் வாழுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறவங்க தாவே ஓ அப்படிப்பட்டவர்கள் அவருடைய பிள்ளைகள் அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல எதிர்காலம் உண்டாகும்படியாக அப்பேற்பட்ட ஒரு பெரிய மாறுதலை நாங்கள் காணும்படியாக எங்கள் நாட்களில் அதை காணும்படியாக கருவை செய்வீராக இயேசுவன் நாமத்தினாலே இயேசுவன் நாமத்திலே ஆளுகிறவர்களுடைய உள்ளங்களிலே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உண்டாகட்டும் தரிசனம் உண்டாகட்டும் அப்படிப்பட்ட ஒரு முயற்சி இயேசுவன் நாமத்தில் அவர்கள் மூலமாக உண்டாகட்டங்கத்தாவே ஓப்படி ஆவல் இதை பார்க்க வேண்டும் இதை செய்ய வேண்டும் இதை நடத்தி காட்ட வேண்டும் என்கிற ஒரு முனைப்பு உள்ளங்களில் அவர்களுக்கு உண்டாகட்டும் உம்முடைய இருதயத்தை தருவீராக உம்மை போன்ற ஒரு இருதயத்தை இறக்கமுள்ள ஒரு இருதயத்தை நியாயம் செய்கிற ஒரு இருதயத்தை நீதி உள்ள விதத்தில் ஜனங்களுடைய தேவையில் விசாரித்து நடத்துகிறவருடைய உள்ளத்தை தருவீராக ஆசீர்வதிப்பீராக ஸ்தோத்திரங்கத்தாவே ஸ்தோத்திரங்கத்தாவே தொடர்ந்து ஜபிக்கணும் பாருங்க அவங்களுக்காக சாலமோன் ஆண்டான் நல்லா தான் ஆண்டான் அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து பிரச்சனை பிரச்சனையாகிடுச்சு ஜனங்களை எக்கச்சக்கமாக வரியை போட்டு இவன் பண்ணுற இதுக்கெல்லாம் செலவுக்கெல்லாம் வேணும்னு சொல்லி நிறைய வரியை போட்டு ஜனங்களை வருத்து நான் சரித்திரம் சொல்லுகிறது முதல்ல கடவுளுடைய ஞானத்தை கேட்டு பெற்று அதன் மூலம் ஆண்டவன் பின்னால் கெட்டுப்போனான் ஏ அதனால் தொடர்ந்து நாம் ஜபிக்க வேணும் சிலருக்குள்ள கத்தருடைய இருதயம் வந்துருச்சுன்னா கத்தருடைய இறக்க குணம் உள்ளே வந்துருச்சுன்னா நன்மை செய்யணுன்ற ஒரு குணம் வந்துருச்சுன்னா அந்த ஒரு ஆர்வம் உள்ளே உண்டாயிடுச்சுன்னா இருதயம் மாறிச்சுன்னா அவருடைய நீதி இவர்களுக்கு கொடுக்கப்பட்டா கொஞ்சமாவது பெரிய மாற்றம் உண்டாகும் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி உள்ளத்தில் பல இடங்களில் நடந்துருக்கு பாருங்கள் அந்த மாதிரி உண்டாகிருக்குது நம்ம நாட்டிலே நடக்கும் நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் அதுக்காக ஜெபிக்கிறேன் ஆமே சரி ரெண்டாவது எவ்வளோ காலம் அந்த ஆட்சி இருக்கும் முதல்ல வந்து அந்த கேரக்டர் ஆஃப் த கிங்டம் ரெண்டாவது வந்து டியூரேஷன் எவ்வளோ நாட்கள் இருக்கும் அந்த கிங்டம் அஞ்சிலேருந்து ஏழாம் வசனம் வரைக்கும் பாருங்கள் சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள் புல்லர் புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூரலைப் போலவும் இறங்குவார் அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பானை சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் நித்திய நித்தியமாக ஆழ்வாராம் என்றென்றைக்கும் ஆழ்வாராம் ஏன் இதனால்தான் இது வந்து சாலமனை பற்றியும் இல்லை தாவிதை பற்றியும் இல்லை யாரை பற்றியும் இல்லை உலகத்தில் இருக்க எந்த ராஜாவை பற்றியும் இல்லை இது வந்து அவர் சூரியன் சந்திரன் உள்ள மட்டும் தலைமுறை தலைமுறையாக ஆளக்கூடிய ஒருவர் இயேசுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லியிருக்குது தாவிது நாற்பது ஆண்டுகள் ஆண்டான் கடைசியில் செத்து போனான் இத்தனை ஆண்டுகள் ஆண்டாலும் கடைசியில் செத்து தான் போகிறாங்க ஏன்னா மனுஷர்கள் தானே ரொம்ப நீண்ட ஆட்சி கடைசியில் சாவு சாலமோன் நாற்பது ஆண்டுகள் ஆண்டான் செத்து போனான் இப்படி எல்லா ராஜாக்களும் எல்லா ஊர்கள்லேயும் ஆளுகிறவர்கள் இருக்கிறார்கள் பிறகு மறைகிறார்கள் சில நேரத்தில் நல்லா ஆளுகிறார்கள் சில நேரத்தில் நல்லா ஆளுறதில்லை ரொம்ப நாள் ஆளுகிறார்கள் கடைசியில் இந்த வாழ்க்கை முடிகிறது யாருமே என்னென்றைக்கே இருக்கிறது கிடையாது கிங் ஃபார் எவர்னுலாம் சொல்ல முடியாது இவர் வந்து என்னன்றைக்கும் ஆளுவார்ன்னெலாம் யாரையும் சொல்ல முடியாது பாருங்கள் சொல்லவே முடியாது ஆனால் ஏசு கிறிஸ்து அப்படி இல்லை ஏசு கிறிஸ்து என்னென்றும் ஆளுகிறவர் அவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் உள்ளது அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அவர் எல்லா ராஜாக்களுக்கும் மேலான ஒரு ராஜாவாக இருக்கிறார் இன்றைக்கே இன்றைக்கே நான் சொல்லுவேன் அவர் தான் ராஜாதி ராஜா ஏன்னா எல்லாம் பாருங்கள் காஸ்பில் பிரசங்கம் பண்ண முடியாது ஆனால் இந்த ராஜாதி ராஜா உள்ளே பூந்து நிறைய பேரை தன்னிடத்தில் கொண்டு வந்துட்டார் இவர் வந்து உள்ளே போந்து வேலை செய்கிறார் இவர் அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் யாரை தடுத்து நிறுத்த முடியாது உலகத்திலே மிக வேகமாக வளர்கிற சபை சைனாவில் இருக்குன்றாங்க எவ்வளோ பெரிய ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆண்டோட்ட வர்றாங்க ஏன்னா இவர் எல்லா ஆளுகிறவர்களை காட்டிலும் பெரியவர் அவர் ராஜாதி ராஜா யாரும் அவரை தடுத்து நிறுத்த முடியாது அவர் உள்ள போந்து யாருடைய உள்ளத்தை கவர்ணுமோ கவர்றாரு யாரை இழுக்கணுமோ இழுக்கிறாரு தம்மண்டையில் கொண்டு வர்றாரு சேர்த்துக்கிறாரு அவள் ஏராளமாக இவரை பின்பற்றுகிறார்கள் அதை தடுத்து நிறுத்த முடியாது அப்பேற்பட்ட ராஜாவாக இருக்கிறார் சார்ல்ஸ் பர்ஜன் பெரிய பிரச்சார பிரீச்சர் இல்லையா சங்கீதத்தை பற்றி எழுதுகிறார் நிறையா அருமையான ட்ரெஷரி ஆஃப் டேவிட்றதில் எழுதுகிறார் பாருங்கள் அவர் சொல்கிறாரு வி சி ஆன் த ஷோர் ஆஃப் டைம் த ரிக்ஸ் ஆஃப் சீசர் த ரெலிக்ஸ் ஆஃப் த மோகல்ஸ்

எத்தனை ஆட்டோமன் எம்பையரை சேர்ந்தவங்க வந்துட்டு போயிருக்கிறாங்க ஷார்லமேன் என்கிற ஆளுகிறவங்க வந்துட்டு போயிருக்காங்க மேக்ஸ்மில்லியன் வந்துட்டு போயிருக்காங்க நெப்போலியன் போன்றவரெலாம் உலகத்தையே கைப்பற்றி ஆள வேணும்னு முயற்சி எடுத்து பண்ணி பலவான்களாக திகழ்ந்தார்கள் வந்துட்டு போயிட்டாங்க அவங்கெல்லாம் எவ்வளவு ஒரு சும்மா ஒரு நிழல் கடந்து போகிற மாதிரி இப்படி இருக்கிறாங்க அடுத்த நாள் ஆளே காண எங்கே இருந்தாங்கன்னே தெரியல அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் இயேசு என்றென்றைக்கும் இருக்கிறார் அப்படிங்கிறார் எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள் அது ரொம்ப சர்வசாரமாக சொல்லிட்டார் இவர் அவ்வளோ பெரிய உண்மை அது இதை படிச்சுட்டு தான் சொல்கிறார் அவர் இவர் என்றைக்கும் இருக்கிறவர் இவருடைய ஆட்சியில் இவர் ஆண்டார்னா என்னென்றைக்கும் இருக்கிறாருன்னா இன்றைக்கூட ஆள்றார் அதனால்தான் சொன்னேன் நம்ம அவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது நம்முடைய உள்ளத்தில் ஆள்றார் ஏ அவரை பற்றி பிரசங்கமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற தேசங்களில் கூட உள்ளே போய் ஆளுகளை அவருக்கு இழுத்துட்டு வந்துடுறார் தன் பக்கம் எழுக்கிறார் அப்போ ஆளுறார் அவர் ஆளுகிறார் இல்லையா என்றென்றைக்கும் ஆளுகிறவர் இன்றைக்கு ஆளுகிறார் நாளைக்கு ஆளுவார் பூமியே ஆளப்போகிறார் அவர் அவர் ஆளும்போது அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்கு பாருங்கள் மூணாம் நாளாம் வசனத்தை பாருங்கள் பர்வதங்கள் ஜனத்துக்கு சமாதானத்தை தரும் வேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும் அதாவது பர்வதங்களில் மலைகளில் எல்லாம் அதனுடைய ரிசல்ட்டை பார்க்கலாமா விளைச்சல் அதெல்லாம் பிரமாதமாக இருக்குமா ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களே அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கன் செய்கிறவர்களே நொறுக்குவார் ரொம்ப நியாய நீதி நடக்கும் ஏழைகளெல்லாம் நல்லா விசாரிப்பார் அவங்களுக்கு வேண்டியதை செய்வார் அப்படிங்கிறார் சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள் எப்படி சொல்லியிருக்கு பாருங்கள் பதினஞ்சுலேருந்து பதினேழு வருஷம் வரைக்கும் பாருங்கள் அவர் பிழைத்திருப்பார் ஷேவாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும் அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜபம் பண்ணப்படும் என்னாலும் ஸ்தோத்திரிக்கப்படுவார் பூமியில் மலைகளின் உச்சிகளில் ஒருபடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும் அதன் விளைவு லீவனோனைப் போல் அசையும் பூமியின் புல்லைப் போல் நகரத்தால் செழித்தோங்குவார்கள் பட்டணத்துக்காரங்க பூமியின் புல்லை போல செழிப்பார்களாம் அவருடைய நாமம் என்னன்றைக்கும் இருக்கும் சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாக இருக்கும் மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியம் உள்ளவர் என்று வாழ்த்துவார்கள் இருக்கீங்களா ஆறு கூட வாசிக்கிறேன் புல்லறு புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் சூழலைப் போலவும் இறங்குவார் அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான் சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் எப்படியெல்லாம் எல்லாம் சொல்லியிருக்கு பாருங்கள் புல்லறு புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையை போல இருக்குமா பூமியை நினைக்கும் தூரலை போல இறங்குவாராம் அவர் ஓஹோன்னு எல்லாம் செழிப்பாக இருக்கும்ன்றார் அப்போ உங்கள் உள்ளத்தை ஆண்டவர் ஆண்டால் அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழும்போது உங்கள் உள்ளத்தை அவர் ஆண்டுகிட்டு இருக்கிறாருன்னா அவர் உங்கள் ஆண்டவராக இருக்கிறார்னா ராஜாவாக இருக்கிறார்னா அந்த ராஜ்யத்தின் பலன் உங்களுடைய வாழ்க்கையில் பல விதங்களில் அது வெளிப்படும் தேவ ஆசீர்வாதத்தை பல விதத்தில் நீங்கள் காணலாம் இன்றைக்கே காணலாம் இன்றைக்கி எல்லாம் பர்ஃபெக்டாக நான் சொல்லலை ஆனால் இன்றைக்கே பல விதங்களில் அதை காண்பீர்கள் ஏன் நம்ம ஒன்றும் தங்க வீதியில் நடந்துக்கிட்ட பேலிக் கேட்ஸ் ஒன்றும் இல்லை நம்ம பட்டணங்களுக்கு ஆனால் நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை இன்றைக்கே அந்த பரலோகத்தின் ஒரு சின்ன சாயலை இன்றைக்கே நம்ம அனுபவிக்கிறோம் ஒன்றும் இல்லை இதை ஒரு கோடி மடங்கு பெருக்கு நீங்க தான் அதான் பரலோகம் எத்தனை பேர் சொல்கிறீங்க பரலோகம் இன்றைக்கே என் வாழ்க்கையில் நான் கொஞ்சம் அனுபவித்து பார்க்கணுன்னு உங்கள் குடும்பம் பரலோக மாதிரி இருக்கணும் உங்கள் சபை பரலோக மாதிரி இருக்கணும் உங்கள் உள்ளம் பரலோகம் மாதிரி இருக்கணும் அந்த பறலோக சந்தோஷம் இருக்கணும் இதெல்லாம் அனுபவிக்கணும் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் கூட அந்த பரலோகத்தின் சாயல் கொஞ்சம் இருக்கத்தான் செய்ய வேண்டும் இது இல்லைன்னு சொல்கிறவங்கள நம்பவே நம்பாதீங்க நான் அது கெட்டு போய்டும் வாழ்க்கை அவங்கள மாதிரி ஆகிடுவீங்க நீங்கள் அந்த ஆளுகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு அந்த மாதிரி ஆகிடுவீங்க கண்டிப்பாக இருக்கும் உங்களை ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் வாசலை திறப்பார் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் நம்புங்க கத்திர கத்திர விசுவாசிங்க இன்றைக்கி ஒரு வேளை ஒன்றும் இல்லைன்னு இருக்கலாம் ஆனால் அவர் ஏழை எளியர்களுக்கு நியாயம் செய்கிறவர் அவர் உங்கள் ராஜா அவர்கிட்ட போங்க அவர் நியாயம் செய்வார் விசாரிப்பார் அவர் உங்களை நடத்துவார் உங்களுக்கு இதுவரை இல்லாத ஞானத்தை தருவார் உங்களை உயர்த்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அவர் தருவார் ஐடியாவை கொடுப்பார் அவர் உங்களுக்கு செய்வார் வருங்காலம் உங்களுக்கு நல்லா இருக்கும் எத்தனை பேர் நம்புறீங்க நம்ம எல்லோரும் ஜவம் பண்ணுவோம் இந்த என்றென்றைக்கும் ஆளுகிறவருடைய ஆட்சி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணட்டும் நம்முடைய சமுதாயத்தில் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணட்டும் வரலோ பிதாவே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் என்றென்றைக்கு ஆளுகிற தேவனே இன்றைக்கே எங்களுக்குள்ளே நீர் ஆளுகை செய்கிறபடி ஆள்முக ஸ்தோத்திரம் இந்த தேசத்தில் வாழுகிற எங்களை நீர் உம்மண்டையில் எழுத்திருக்கிறீர் எங்களுடைய உள்ளத்தை கவர்ந்திருக்கிறீர் நீர் எங்களுடைய இருக்கிறீர் நாங்கள் உடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம் ராஜ்யத்தின் பிள்ளைகள் ராஜ்யத்தின் வார்த்தை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ராஜ்யத்தின் வல்லமை எங்களுக்கு எல்லாவற்றையும் தருகிறது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே ஓ முக்கு ஸ்தோத்திர கத்தாவே உம்முடைய ராஜ்யத்துக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய ஆளுகைக்காக முமக்கு ஸ்தோத்திரம் நீரே எங்களுடைய ராஜாவாக இருக்கிறீர் உம்மிடத்தில் பஞ்சம் இல்லை பசி இல்லை பட்னி இல்லை உம்மிடத்தில் எந்த குறையும் இல்லை கத்தாவே வெற்றிகரமான நம்முடைய ராஜா நீர் வெற்றிகரமான அற்புதமான ராஜாவாய் தேவையில்லாம் சந்திக்கக்கூடியவராய் போதுமானதுக்கு அதிகமான க விதத்தில் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராய் இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய வாழ்க்கையை அந்த விதத்தில் நீ ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் சேஷமாக இங்கே வந்து வசனத்தை கேட்குற மக்களுக்காக ஜெபிக்கிறவங்கத்தாவே இந்த காரியங்கள் ஆழமாக உள்ளத்தில் இறங்கட்டும் வித்தியாசத்தை உண்டு பண்ணட்டும் இயேசுவன் நாமத்திலே தரித்திரம் என்கிற அந்த அடிமைத்தனத்தின் சங்கிலி முறியட்டும் ஏசுவன் நாமத்தினாலே ஜனங்கள் அதிலிருந்து வெளியே வரட்டும் அந்த தரித்திர சங்கிலி முறியடிக்கப்படட்டும் கத்தாவே ஓ புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும் அற்புதமான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் கத்தாவே இவருடைய பிள்ளைகள் சந்ததிகள் நன்றாக படித்து மேலே வரட்டும் இயேசுவன் நாமத்தினாலே அவர்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய உயர்வை ஆசீர்வாதத்தை முடியும் நாம மைமைக்காக நீர் கட்டளை எடுகிறபடியாக அமுக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே ஓ முக்கு ஸ்தோத்திரம் 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 கற்பனை கூட எட்டாத அளவுக்கு அவர்கள் ஆசீர்வதிக்கிறபடி ஸ்தோத்திரம் பரலோக வாழ்வை இந்த பூமியிலே கொஞ்சமாவது அனுபவிக்க எங்களுக்கு அந்த பாக்கியத்தை நீர் தருகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் மெய்யாகவே பரலோகம் உம்மூலமாய் எங்களுக்குள்ளே எங்கள் உள்ளத்துக்குள்ளே இறங்கி வந்திருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஓ அந்த பரலோக சந்தோஷம் பரலோக சமாதானம் பரலோக ஆசீர்வாதம் பரலோக நிறைவு எல்லா விதத்திலும் எங்களை தாவே எங்கள் புத்தியே மாற்றட்டும் கத்தாவே எங்கள் எண்ணங்களை மாற்றட்டும் யோசிக்கிற விதத்தை மாற்றட்டும் கத்தாவே இயேசுவின் நாமத்தினாலே பரலோக எண்ணங்களால் எங்களை நிரப்புவீராக ஓ முக்கு ஸ்தோத்திரம் உயர்ந்த எண்ணங்களால் நிரப்புவீராக உயர்ந்த எண்ணங்களால் நிரப்புவீராக உயர்வான லட்சியங்களால் நிரப்புவீராக நோக்கங்களால் நிரப்புவீராக ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும் எங்கள் ஊரை ஆசீர்வதியும் இந்த பட்டணத்தை ஆசீர்வதியும் ஓ முக்க ஸ்தோத்திரம் பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்கத்தாவே இந்த பட்டணத்தின் பொருளாதாரத்துக்காக இந்த தேசத்தின் பொருளாதாரத்துக்காக தேசம் உயரட்டும் சுவிசேஷத்தினுடைய தாக்கம் எல்லா விதத்திலும் தெரியட்டும் கத்தாவே ஓ இயேசுவை குறித்த நற்செய்தி உள்ளங்களை கத்தாவே கழிப்படைய செய்யட்டும் தலை நிமர செய்யட்டும் கத்தாவே ஓ புழுதியிலிருந்து தூக்குகிறவர் குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் எங்களுடைய அற்புதமான தேவன் நீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் செய்கிறபடி ஆழமுக்கு ஸ்தோத்திரம் அநேகர் அப்படிப்பட்ட ஒரு பரலோக வாழ்வை பூமியில் அனுபவிக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கத்தாக அது செய்கிறபடி ஆழமுக்கு ஸ்தோத்திரம் இப்படி ராஜ்யத்தின் வசனம் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளவர்கள் நடத்தட்டும் நடத்தட்டும் காக உள்ளத்தில் விசுவாசம் உண்டாகட்டும் பெருக்கம் உண்டாகட்டும் வாழ்க்கையில் உயர்வு உண்டாகட்டும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஸ்தோத்ரம் 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 எல்லா எங்களுடைய மனது எல்லைகளை தாண்டி கற்பனை கெட்டாத அளவுக்கு ஒரு பெரிய உயர்வும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஆசீர்வதிப்பீராக காத்துக்கொள்வீராக இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் ஆமே அடுத்த வாரம் தொடருவோம் இதை இன்னும் முடிக்கல அடுத்த வாரம் மீதியை தொடரும்